எல்லாத்தையும் தொடக்கிறதுக்கு ஏதாவது வேணும், துவக்கம் வேணும். தயிர் எடுத்துக்கங்க, பாலை நல்லா சுட வச்சு கொஞ்சம் காய வச்சுட்டு ஆற விட்ட பிறகு அதில் ஒரே ஒரு சொட்டு, ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ உரம் மோர் ஊற்றுனீங்கன்னா அது அடுத்த நாள் தயிராயிடும். இந்த பால் தயிராயிடும். அடுத்த நாள் தயிர் எடுத்து பார்க்கும்போது எங்கேருந்து வந்துச்சு, இத்தனோண்டு உரம் ஊற்றுனீங்க. அதே போல தான் நம்ம மாவாட்டுறோம் இட்லிக்கு தோசைக்கு, அதை ராத்திரி வச்சு காலையில் பார்க்கும்போது அது பிடிச்சிருது. தேவனுடைய ராஜ்யன்றது அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை தான் நமக்குள்ளே ட்ரிகர் பண்ணணும். எல்லாரும் வசனங்களை கேட்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறோம், ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் போகிறோம், பாட்டுகள் கேட்குறோம், பைபிள் கூட வாசிக்கிறோம், யாரை சொல்கிறது கேட்குறோம், எல்லாம் வந்து போய்கிட்டே இருக்கும். சிலது வரும், சிலது போயிடும். நிறைய பேர் காதில் வரும், போயிடும், இங்கே போகாது. திடீர்னு யாராவது ஒருத்தருக்கு ஒரு வசனம் ஒரு நாள் இங்கே போகும், அதுதான் அதை ட்ரிகர் பண்ணுறது, இன்னாகரேட் பண்ணுறது, அதுதான் அதை ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த வசனம் உள்ளே போய் வேலை ஆரம்பிக்கும்னா, ஓ தேவனுடைய ராஜ்யம். அப்போ அன்னையிலிருந்து அவனுக்கு கர்த்தருடைய விஷயங்கள் ஆசை வரும், பைபிள் படிக்கணுன்ற ஆசை வரும், கர்த்தருடைய காரியங்களில் இனிமே அவன் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறான்னா, கடவுளுடைய தேவனுடைய ராஜ்யம் அவனுக்குள்ளே ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். வாங்க பார்க்கலாம். நான் பரலோ ராஜ்யமானது ஒரு பெண் மாவுடம் கலக்கும் புளித்த மாவை போன்றது, புளித்த மாவானது அனைத்து மாவையும் புளிக்க வைக்கிறது என்றார். நம்பர் ஒன், தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய வார்த்தையால் தான் துவக்கப்பட முடியும். கடவுள் உங்களுக்காக வச்சிருக்கிற எந்த வசனத்தை நீங்கள் நம்பி, இங்கே ஒரு வசனம் வருது அது சொல்லுது இந்த மாதிரி செய்யணும், அதுக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் தொடங்கிருச்சு அர்த்தம். யார் யார் கடவுளுடைய வசனத்தை படித்து கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் துவங்கிருச்சு. அப்படின்னா நீ படிச்சுக்கிட்டே இருக்க, போய் சொல்லாத அப்படின்னு போட்டிருக்கு, திருடாத, கொலை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, உன் கண்களால் இச்சையோடு பார்க்காத. நீ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வசனம் சொல்லுது, சரி இன்னிலிருந்து நான் என் கண்களினால் எந்த பெண்ணையும் இச்சையோடு பார்க்க மாட்டேன், எந்த ஆணையும் இச்சையோடு பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆணோ பெண்ணோ சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ளே இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். கீழ்ப்படியணும், ஆண்டவர் சொல்கிறத நான் கேட்க போகிறேன்னா உடனே நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய பிரஜி ஆயிடுறீங்க. யூ பிகம் த சிட்டிசன் ஆஃப் காட் கிங்டம். அப்படின்னா சிம்பிள். ஏசையா 55:11 ஒரு வசனம் இருக்குது, என் வாயை விட்டு வரும் எனது வார்த்தைகள். அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் உன் இருதயத்தில் போய் நீ கீழ்ப்படிச்சிட்டின்னா தேவனுடைய ராஜ்யம் உன்னிடத்தில் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நீ தேவனுடைய பிள்ளை, அவர் நீ பார்த்துக்குவார். ஒன்று அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், அம்பாசிடர். உலகத்தில் இப்போ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதி. ரெண்டு, தேவனுடைய வார்த்தை அவர் வாயை விட்டு வந்துருச்சுன்னா அவரிடத்துல சும்மா திரும்பாது, வெறுமையாக திரும்பாது, எதையாவது பண்ணிட்டு தான் அது வரும். இதுவும் ஏசாயா 55:11 ரெண்டால் பார்க்குறோம். இது கர்த்தரிடத்துலேருந்து வந்துச்சுன்னா இந்த வசனம் சொல்கிறத செய்யாமல் திரும்பி வராது. அதாவது அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கு, லைஃப் இருக்கு, டைனமைட் இருக்குது, பவர் இருக்குது. நமக்கு புரியாது, இங்கே தான் விசுவாசம் வேணும் உங்களுக்கு. நீங்கள் அதை நம்பிட்டீங்கன்னா இந்த வார்த்தையை நான் செஞ்சேன்னா அதில் பவர் இருக்குது. படியிலனா பவர் கிடையாது. இப்போ சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா பவரே கிடையாது. இல்லை, அதை நீங்கள் ஆக்ஷனில் போடணும். சொன்னில்ல, இதை நான் செய்ய மாட்டேன், நான் செய்வேன், ஏழைகளுக்கு இறங்கி கொடு, யாரோ வந்து கேட்குறாங்க, காசு இருக்குது, இனிமேல் கொடுக்கணும், அதான் கீழ்ப்படுகிறது. கொடுத்துட்டு அவரை நம்பணும். கொடுத்தவனையோ உங்கள் சர்ச்சையோ உங்கள் பாஸ்டர்ஸையோ உங்கள் ஊழியக்காரங்களையும் நம்பக்கூடாது. யாருக்கும் தெரியாமல் கொடுத்துருந்தீங்கன்னா அதை பார்த்தவர் கர்த்தர், அவர் உனக்கு அந்த பணத்துக்கு ஈக்குவலாக செய்வார். கொடுக்கறது ஒரு ஏழைக்கு கொடுத்தீன்னா அது கர்த்தருக்கு கொடுத்துட்ட, நீ கர்த்தருடைய கணக்கில் போயிடுச்சு, அவர் உனக்கு கடங்காரன் ஆயிடுறாரு, கண்டிப்பாக உனக்கு கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை செஞ்சிட்டீன்னா அவர் வார்த்தை பவர்ஃபுல்லாக உனக்கு வரும். பவர்ன்றது வந்து ஆக்ஷனில் தான் வர்றது, சீல கிடையாது, சும்மா பேசுறதுல கிடையாது. நீ எதையாவது கீழ் படிஞ்சினாத்தான் அது நடக்கும். மூணாவது, தேவன் விரும்புவதை அது நிறைவேற்றும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பெரிய பர்பஸ் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. தேவன் விரும்புகிற காரியத்தை தான் உன்கிட்ட அனுப்ப போறார். ஒரு இதை செய்யணும்னு ஆசைப்படுறார், உன் லைஃப்லேயோ மற்றவங்க லைஃப்லேயோ அந்த வார்த்தையை தான் உனக்கு கொடுப்பார் அன்னைக்கு. அதில் தான் பவர் இருக்கு, அது தேவனுடைய விருப்பம். அதை நீ செய்யும்போது நீ செய்யலை, தேவ வசனத்தினுடைய பவர் அதை செஞ்சுருக்குது. அப்போ வாயிலிருந்து வர்ற ஒரு வசனம்
தான் தேவனுடைய ராஜ்யத்தை ஆரம்பிக்குது. அந்த வசனம் கண்டிப்பாக வெறுமையாக திரும்பாது, ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, அது தேவனுடைய விருப்பத்தை கண்டிப்பாக செஞ்சு வெற்றிகரமாக திரும்பும். இதுவும் வயசே 55-11 இருக்குது. நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். இந்த லைஃப்பில் இவ்வளோ நாள் வரைக்கும் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசினு நினச்சிருக்கீங்களா? பேச மாட்டேன்றாரு, என்கிட்ட வர மாட்டேன்றாரு, எனக்கு ஒன்றும் தரிசனம் கொடுக்க மாட்டேன்றாரு, இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கையிலேயே தரிசனம் இருக்கு, அதை விட்டு விடுறீங்க. வேதாந்தத்தை வாசிக்கினா அதில் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசலைன்னா இன்னமும் கடவுளுடைய ராஜ்யம் உங்களோட துவங்கலைன்னு அர்த்தம். ஊழியக்காரன் ஊழியக்காரன் இவங்க பேசுகிறான், அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், நீங்கள் அழியாதீங்க. கையில் பைபிள் இருக்கும்போது ஊழியக்காரன்ட்ட போகாதீங்க. டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுகிறாரு, பைபிள் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யுங்க. கர்த்தர் பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் இதை செய்ய மாட்டீங்க. அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார், அந்த இதை போய் பார்ப்பான், அந்த ப்ரோக்ராம் பார்ப்போம், இந்த மீட்டிங்கு போவோமா, படப்படுவோமா, கேட்காத காரியங்கள் இதெல்லாம். இது சும்மா இந்த விஷ்வல் திங்கிங்றாங்களா, அந்த மாதிரி ஜாலங்கள் நம்பாதீங்க. பைபிள் கையில் இருக்கா, படிங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வசனம் சொல்லுச்சுன்னா அதை செய்யுங்க. கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சு. கீழ்ப்படியும் போது அது ஆரம்பிக்கும். நீங்கள் கீழ்ப்படியிலன்னா கர்த்தர் உங்களை விட்டு போயிடுறார். பரிசுத்தாவே நம்மளை விட்டு போகிறது காரணம் கீழ்ப்படியாமல் தான். அபிஷேகம் கிடையாது, எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு அபிஷேகம் வேணும், இது தேவையில்லாத விஷயம். கீழ்ப்படிஞ்சவங்க தான் அனாயின்ட் பீப்புள். கர்த்தனால் அபிஷேகம் பெற்றவங்க யாருன்னா கர்த்தருடைய வசனத்தை வாசித்து கீழ்ப்படுகிறவங்க. சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் கீழ்ப்படுகிறவங்க, அதுபடி செய்கிறவங்க. அதை உனக்கு அனுப்புனாரோ அதை செய்யாமல் அந்த காரியத்தை வெற்றியாக வாய்க்காமல் கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலம் திரும்ப போகாது. அவர்கிட்ட உன்ட்ட வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓ மூலமாக மற்றவங்களோட வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். உன்னை அவர் உபயோகப்படுத்துவார், கண்டிப்பாக உன்னை உபயோகப்படுத்துவார். அனாயின்ட் அப்படின்னா இன்னைக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் செய்வார் கர்த்தர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய கடவுளுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை ஆரம்பியுமையா. நான் படிக்கும் எந்த வசனமாக இருந்தாலும் அதை நான் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும், கீழ்ப்படிய உதவி செய்யும்னு செவ பண்ணுங்க, அவர் செய்வார். வாங்க.